பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தயாரிப்பான இன்கோவாக் என்ற மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்து பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்தை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த மருந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பஞ்சாயத்து நிதியை முறைகேடாக பயன்படுத்திய பஞ்சாயத்து தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பூவந்தி கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆரம்ப சுகாதார நிலையம், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் முறைகேடு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மனுதாரரின் மனுவை பரிசீலித்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்க கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் 30 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இவர் தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைப்பதற்காக வீரசோழபுரத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விட கடந்த 2021 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணையின்போது தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிக பழமையான அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என வாதிட்டார். தொல்லியல் துறை செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை வரும் 30 தேதிக்கு தள்ளி வைத்தனர். இவர் தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.